ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா ரெண்டு வெரைட்டி சுண்டல் ரெசிபி பார்க்க போறோம். வேர்க்காடுல சுண்டலும் மிக்சட் கொண்டக்காடுல சுண்டலும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க, ரெண்டு வெரைட்டி சுண்டல் ரொம்ப டேஸ்டா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டல் பண்றதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாவை இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இஞ்சியை ஸ்மால் பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடல சுண்டல் பண்றதுக்கு ஒரு கப் வேர்க்கடலைய நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வேர்க்கடலையில ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹாஃப் கேரட்டை இதே மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஜிஞ்சரும் ஆட் பண்ணி பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. துருவின கேரட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சியோட கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லா வேர்க்கடலை இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும். சால்ட் கம்மியாக இருந்தால் சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நமக்கு நல்லா டேஸ்டியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இப்போ மிக்சட் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு ஹாஃப் கப் கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டக்கடலை சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆனோடனே கட் பண்ண ஜிஞ்சரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொத்தமல்லி கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும். வேக வச்ச கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான மிக்சட் கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. பாருங்க, நல்லா ரெண்டு வெரைட்டி சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நவராத்திரிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வேர்க்கடலை சுண்டலில் கேரட் போட்டு ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.